வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வணக்கங்கள். கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நிலையை பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் நோட்டிஃபிகேஷன் 37 நாளில் வருது அப்படின்னு போட்டிருப்பேன், ரெடி ஆகணும்னு கேட்டிருப்பேன். நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க, டிஎன்பிஎஸ்சியோடைய பிப்ரவரியோடைய மாதத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தேதி வந்து 15 சரிங்களா. இந்த மாதத்தில் இன்னும் 16 நாள் இருக்குது. அடுத்த மாதத்தில் பிப்ரவரியோட கடைசி வாரம் எதுனா 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு கணக்கு பார்த்திங்கன்னா 21 நாள் இருக்குது. மொத்த கூட்டி பார்த்திங்கன்னா 37 நாள் இருக்குது. ஸோ இந்த நாட்கள் தான் இருக்குது இன்னும். ஆனால் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருப்பேன். ஸோ இது வந்து மேக்ஸிமம் 99% உண்மையான விஷயங்கள் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. 8ஆம் தேதி ஒரு எக்ஸாம், 11ஆம் தேதி எக்ஸாம், அதுக்கான ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ஜனவரி மாதத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருப்பீங்க, சார் ஜனவரி மாதத்துக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஜனவரி மாதத்துக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்காக நம்ம குரூப் நோட்டிஃபிகேஷன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூலுமே கிடையாது சரிங்களா. ஸோ முன்ன பண்ண மாற்றி மாற்றி விடுவாங்க, அதை அவங்க கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி விட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வருவது உறுதி. அதாவது நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பிப்ரவரியில் விட வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 10 நாள் 15 நாள் தள்ளி வேணா போகுமே தவிர மற்றபடி கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையான விஷயமும் கூட தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. எதனா குயரிஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி கொஷின் பேப்பரையும் 11ஆம் தேதி கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வீடியோவில் நேற்று வீடியோவில் பார்த்துருப்போம், 11ஆம் தேதிக்கான கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி போட்டுருப்போம். ஒரு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் 8ஆம் தேதிக்கான கொஷின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி போடலாம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி எந்த சப்ஜெக்ட்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம், யூனிட் 8, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அது மாடர்ன் ஹிஸ்ட்ரி சரிங்களா, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு நல்லா கொடுக்கலாம், அப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், சயின்ஸுக்கே கடைசியாக கொடுத்தா போதுமானது சரிங்களா. யூனிட் 8, 9 பாலிட்டி, ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன்னா 20 கொஷின் மேலே கேட்க போகிறாங்க சரிங்களா. அதனால் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, டெய்லியுமே படிக்கணும், அது ரொம்ப முக்கியமாக வச்சோம். இதேமாதிரி தான் வந்து யூனிட் எக்ஸாம் 8ஆம் தேதி நடந்த எக்ஸாம்லையும் கொடுத்துருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான வீடியோவும் கொடுக்குறேன். அதேமாதிரி அதையுமே வந்து போடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து இப்போ குரூப் 2 படிக்கிறீங்களா, ஜிகே டெஸ்ட் பை ஜிஏ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கு சரிங்களா. ரெண்டு டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி 3வது டெஸ்ட். ஃபீஸ் வந்து 200 ரூபா, 6th டென்த் வரைக்கும். இன்றைக்கி வந்து 10th வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபி டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd டெஸ்ட் ஷெடியூல் பற்றி தெரியும் சரிங்களா. ஜாயின் நிருபர்கள் 9629905190, அதுக்கு வந்து கூகுள் பே, ஃபோன்பே 200 ரூபா பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ணிடுவோம். மொத்தம் 105 டெஸ்ட், 105 டெஸ்ட். வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா.